கதிர் நியூஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆடி மாசத்துல புதுமண தம்பதியர்களை பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் சனாதன தர்ம வழக்கத்துல உண்டு. இதனுடைய உண்மையான அறிவியல் தாற்பயம் தெரியாதவங்க இதையெல்லாம் மூட நம்பிக்கைனும் பழங்காலத்துல செஞ்ச ஒரு பிற்போக்கான விஷயம் அப்படின்னு பேசுறத பாக்குறோம். ஆனா அப்படி இல்லை, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு ஆன்மீகமும் இருக்கு, ஒரு அறிவியலும் இருக்கு. இந்த ஆடி மாதத்துல புதுமண தம்பதியர்கள் ஒன்னா வாழும்போது இந்த ஆடி மாதத்துல கருவாகக்கூடிய குழந்தை வந்து எப்ப ஜனனமாகும்னா சித்திரையில, அதாவது சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய அந்த கோடை காலத்துல. அந்த நேரத்தை வந்து பிரசவிக்கும் போது தாய்க்கும் பல இன்னல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கும் இந்த புது ஒரு தட்பவெப்பம் அதிக ஒரு வெக்கையில இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தோல் சம்பந்தமான நோய்களும் ஜீரண சம்பந்தமான நோய்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு பிறந்த சிசுவுக்கு முதல் 6 மாசம்ங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்துல எந்த நோய் நொடியும் இல்லாம குழந்தை இருந்தாதான் அதனுடைய உடல் வளர்ச்சியும் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுவா இருக்கும் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம். அதனாலதான் பாலூட்டக்கூடிய தாயும் பிரசவிச்ச அந்த நேரத்துல அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் குழந்தையோட ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த நியதி. இந்த அடிப்படையில ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னா பிறந்த குழந்தைக்கு அது குழந்தைக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, அதனுடைய ஆயுள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயம். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மன கஷ்டத்தை உண்டு பண்ணிடும் இல்லையா. முதல் முதல்ல ஒரு தலச்சம் பிள்ளை பிறந்திருக்கு, அது இந்த மாதிரி நோய் நொடியில வதையுதுன்னு சொன்னா எந்த குடும்பத்துல சந்தோஷமா இருப்பாங்க? அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் புதுமண தம்பதியரை ஆடி மாசத்துல அவங்க சேராம தாய் வீட்டுல பெண்ணை வந்து கொண்டு போய் வைக்கிற வழக்கம் இருந்தது. சரி, இதை அப்படியே கூட்டிட்டு போலாமே, ஏன் வரிசை வச்சு சீர்வரிசன்ற பேர்ல கூட்டிட்டு போறாங்க, இது ஒரு வசூல் அப்படின்ற மாதிரி எல்லாம் தப்பா பேசுறாங்க. அப்படி கிடையாது, ஒரு மனமான பெண்ணை வந்து திடீர்னு அவங்க அம்மா வீட்டுக்கு பெண்ணை மட்டும் தனியா அனுப்புனா அது இந்த சமூகத்துல பல்வேறு விமர்சனங்களை சர்ச்சைகளை உருவாக்கும் இல்லையா. அதை தவிர்க்கிறதுக்காக தலை ஆடி வந்திருக்கு, அவங்க தாய் வீட்டுல இருந்து வந்து வரிசை வச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு விசேஷம், கௌரவம். தாய் வீட்லயும் பெண்ணை வரிசை வச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம், வீட்டுல இருக்கு, மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம் அப்படின்னும் போது ஒரு தேவையில்லாத சர்ச்சைகளை தவிர்க்க முடியும், நம்ம உறவுகளுக்கு மத்தியில ஒரு கசப்பான புரிதல் இதெல்லாம் இல்லாம இருக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை யோசிச்சுதான் தாய் சேய் நலனையும் குடும்பத்துடைய சந்தோஷம் எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வகுத்திருக்காங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும். நாராயணன்.